யூதாவின் புஸ்தகம் மூன்றாவது அன்பையும் கர்த்தர் பெருக பண்ணுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே வாசிக்கிறோம், சமாதானமும் அன்பும் பெருக கடவுது என்று சொல்லி. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த அன்பை குறித்து இயேசு கிறிஸ்து அவருடைய போதனையிலே சொல்லும் பொழுது, இந்த அன்புக்கு மட்டும் ஆண்டவர் சொல்லுகிறார், முழு முழு மனதோடு முழு சிந்தையோடு அவரில் அன்பு கூற. இரண்டே தான் ஆண்டவர் பிரதானமாக சொல்லியிருக்கிறார். முதலாவது தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும், இரண்டாவது மனிதர்களிடத்தில் என்ன செய்ய வேண்டும், அன்பு கூற வேண்டும். இதை கர்த்தர் ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்தவம் என்று சொன்னாலே, இயேசு என்று சொன்னாலே, அது அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு வார்த்தையா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள், இந்த உலகத்தில் இருக்கிற தெய்வங்கள் எல்லாம் அன்புள்ளவைகளா என்று நமக்கு தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து அன்புள்ளவர், நம்முடைய பிதாவானவர் அன்புள்ளவர். அல்லேலூயா. இத்தனை பேர் ஆண்டோடைய அன்பை வருகிறீர்கள். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3:16 நாம் வாசிப்போம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், எடுத்து வாசிக்கும்படி அன்பாக கேட்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எதற்காக அன்பு கூர்ந்தார்? நாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. குமாரனையே நமக்காக தந்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய அன்பை விட பெரிய அன்பு வேற எதுவுமே இல்லை. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்மை நேசிக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை பராமரித்து நடத்தி வருகிறார். அல்லேலூயா. ஒரு தாய் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில் சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அவ்வளவாய் நம் மீது அன்பு வைத்திருக்கிறார். அவ்வளவாய் கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். இங்க இருக்கிற எத்தனை பேர் ஆண்டவரை மிகவும் நேசிக்கிறீர்கள்? உங்களுடைய கரங்களை உயர்த்தி நீங்கள் காண்பிக்க முடியும் என்று கேட்கிறேன். ஆண்டவர் உங்களை பார்க்க விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் கர்த்தரை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மை நேசிக்கிறது மட்டுமல்ல, நாமும் அவரை என்ன பண்ணும், நேசிக்க வேண்டும். நாமும் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். நாமும் அவரிடத்தில் அன்பு பாராட்ட வேண்டும். பாடல்ல கூட ரொம்ப அருமையாக நாம் பாடுகிறோம், எல்லாருக்கும் பிடித்தமான பாடல், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், இன்னும் அதிகமாய் அன்பு கூறுவேன் சொல்லி பாடுகிறோம். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் என்று சொல்லி பாடுகிறோம். அல்லேலூயா. அப்போ கர்த்தரிடத்துல அன்பு கூறுவதே தேவன் நமக்கு வைத்த ஒரு பெரிய ஒரு காரியமாய், ஒரு பாக்கியமாய் இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 நாம் வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 1 வாசிங்க. தம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக
நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக ஆமேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மிடத்துல அன்பு கூர்ந்தபடினாலே அவருடைய ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மிடத்துல அன்பு கூறுதுனால என்னென்ன காரியத்தை செய்திருக்கிறார் இதுலன்னு சொல்லி வாசிக்கிறோம். அல்லேலூயா. முதல்ல ஆண்டவர் நம்மிடத்துல அன்பு கூர்ந்தபடினாலே தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம், ஆண்டவர் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறபடினாலே நம்மை சுத்திகரித்திருக்கிறார், பரிசுத்தமாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. அன்றைக்கு இளையகுமாரன் தன்னுடைய தகப்பனை விட்டு வெகு தூரம் சென்று அவன் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி மீண்டுமாய் புத்தி தெளிந்து தன்னுடைய தகப்பனிடத்துல வரும்போது அவனை தன்னுடைய தகப்பன் முதல்ல என்ன செய்தார்னா கட்டி அணைத்து அதற்கு பிற்பாடு அவனை நன்றாக சுத்திகரித்து அதற்கு பிற்பாடு அவனுக்கு ஒரு நல்ல ஆடையை உடுத்தி அவனுக்கு வஸ்திர மோதிரத்தை பாதரட்சியை தன்னுடைய குமாரனுக்கு இளையகுமாரனுக்கு தகப்பன் தந்ததை பார்க்கிறோம். அல்லேலூயா. முதலாவது ஒருவன் வெளியே போயிட்டு வருவான்னு சொன்னா அவன் என்ன செய்ய வேண்டும்? கழுவப்பட வேண்டும். பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து கர்த்தரிடத்தில் மீண்டுமாய் வருகிறவர்கள் என்ன செய்ய வேண்டும்? கழுவப்பட வேண்டும். அது எப்படி கழுவப்படுவோம் என்று சொன்னால் அவருடைய அன்பினாலே மட்டும்தான் நம்மால் என்ன செய்ய முடியும். கழுவ முடியும். அல்லேலூயா. அவருடைய அன்பு வருட கடைசியிலே எப்படி இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய அன்பினாலே இந்த மாதத்திலே இந்த வருட கடைசியிலே ஒவ்வொருவரையும் தேவன் சுத்திகரிப்பதற்கு அவர் வல்லமையோடு இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை கேட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நேரத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ பாவத்தை சுத்திகரிப்பதற்கு முக்கியமாய் தேவன் நம்மிடத்துல பாராட்டுகிற ஒரு காரியம் என்னது? அன்பு. அல்லேலூயா. அன்பு சகல பாவத்தையும் மூடும் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஒருவன் ஒரு இடத்துல அன்பு கூர்ந்தால் அவருடைய பாவத்தை என்ன பண்ணுவாங்க? மன்னிப்பார்கள். அல்லேலூயா. நான் ஒருவரை நேசித்தால் அவர்கள் செய்த பாவத்தையும் என்ன செய்வேன்? மன்னிப்பேன். நீங்கள் ஒருவரை நேசித்தால் அவர்கள் செய்த பாவத்தையும் அக்கிரமத்தையும் என்ன பண்ணுவீங்க? மன்னிப்பீங்க. அல்லேலூயா. அதுவே உங்களுக்கு பிரியமில்லாத ஒருத்தர், நீங்கள் நேசிக்காத ஒருத்தர், நீங்கள் அன்பு கூறாத ஒருவர் பாவம் செய்தால் அந்த பாவத்தை பத்தி நம்ம பெருசா என்ன செய்வோம்? பேசுவோம். அந்த பாவத்தை பத்தி நம்ம பெருசா என்ன செய்வோம்? ரொம்ப நேரம் யோசிப்போம். இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே, இந்த மாதிரி பாவம் செஞ்சுட்டாங்களே, அவர்களை பற்றி எல்லாரிடத்திலும் சொல்லுவோம். இந்த மாதிரி பாவம் செஞ்சுட்டான், இந்த மாதிரி பாவம் செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டும் என்ன செய்வோம்? சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போ யார் மேல நான் ரொம்ப அன்பு வைத்திருக்கிறோமோ அவர்கள் பாவம் செய்தால் அவர்களை அன்போடு கூட என்ன செய்வோம்? மன்னிப்போம். அல்லேலூயா. அநேக பிள்ளைகளை தன்னுடைய பெற்றோர்கள் நேசப்படினாலே அவர்கள் என்ன தவறு செய்தாலும் அவர்கள் என்ன பெற்றோர்கள் காரியங்களை செய்தாலும் அவர்களை மன்னித்து அன்போடு அரவணைக்கிற பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. நீங்களும் அப்படிப்பட்டவர்கள் தான் இருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. உங்களுடைய பிள்ளைகள் உங்களை ஆயிரம் வார்த்தைகள் பேசுவார்கள், நீங்கள் சொல்லுகிற வார்த்தைகளை அவர்கள் செவி கொடுக்க மாட்டார்கள், கீழ்ப்படிய மாட்டார்கள். ஆனாலும் அவர்கள் கீழ்ப்படியாமல் போனாலும் அவர்கள் கீழ்ப்படிந்தாலும் நீங்கள் சொல்லுகிற வார்த்தைக்கு அடங்கி நடந்தாலும் நீங்கள் சொல்லுகிற வார்த்தைக்கு நீங்கள் சொல்லுகிற வார்த்தைக்கு அவங்களை எதிர்த்து நின்னாலும் கொஞ்ச நேரம் கோபப்பட்டு அதுக்கப்புறம் உங்க பிள்ளைகள் மீது என்ன பண்றீங்க? அன்பு காட்டுறீங்க. அல்லேலூயா. அவர்கள் மீது பாசத்தை காட்டுறீங்க, அவர்கள் மீது நேசத்தை காட்டுறீங்க, அவர்களை நீங்க வெறுக்கிறது இல்லை. அல்லேலூயா. அது போல தேவன் நம்ம அன்பு வைத்திருக்கிறபடினாலே நம்மையும் தேவன் வெறுப்பதில்லை. அல்லேலூயா. அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் முதற்கு முதுக்கு பின்பதாக தள்ளிவிட்டார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். மேற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா நம்முடைய பாவங்களை நம்மை விலக்கினார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கடல் கடல் எவ்வளவு ஆழமோ ஆழத்தில் நம்முடைய பாவங்களை ஆண்டவர் தூக்கி போட்டார் சொல்லி வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்படியே ஆண்டவர் நம்முடைய பாவங்களை நம்மை கழுவுகிறவராக இருக்கிறார். என்ன வாசிக்கிறோம்? வாசிங்க. தம்முடைய பிதாவாகிய வெளிப்படுத்தின விசேஷம் 2:6. நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கிறார். அல்லேலூயா. முதல்ல பாவமர நம்மை கழுவுகிறார், ரெண்டாவது நம்ம எப்படி ஆக்குகிறார்னு சொன்னா ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய்
மாற்றுகிறார். அல்லேலூயா. நம்மை வெறும் கழுவது மட்டுமல்ல, நம்மை வெறும் சுத்திகரிப்பது மட்டுமல்ல, நம்மை வெறும் பரிசுத்தவான்களாய் வைத்திருப்பது மட்டுமல்ல, நம்மை தேவன் அவருடைய அன்பினாலே ராஜாவாய் மாற்றுகிறார். எப்படி மாற்றுகிறார்? ராஜாவாய் மாற்றுகிறார். சொல்லுங்க பாப்போம், தேவன் நம்ம எப்படி மாற்றுகிறார்? சத்தமா சொல்லுங்களேன். பெண்கள் எல்லாம், சகோதரிகள் எல்லாம் ராணிகளாய் ஆண்டவர் மாற்றுகிறார். அல்லேலூயா. நீங்க ஒரு ராணி, நான் ஒரு ராணி அப்படி சொன்னாலே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு ராஜா அப்படி அது போல நம்மையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு பலி செலுத்தி நம்முடைய பிள்ளைகளுடைய பாவங்கள் நீங்க நாம் தேவனிடத்தில் வேண்டுதல் செய்வது நம்முடைய கடமையா இருக்கிறது. அல்லேலூயா. அநேகர் அவர்களுக்கு கோபம் வச்சனா, அவர்களுக்குள்ள அன்பு இல்லாம போச்சுனா, அவங்களுடைய பிள்ளைங்களுக்காக ஜெபித்து ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கூட என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அவன் எக்கடன்னு அவன் நல்லா இருக்க மாட்டான், அவன் நல்லாவே இருக்க
இந்த மாதிரி பண்ண நிறைய பேருக்கு கிறிஸ்தவர்கள் ஆண்டவரோட ரொம்ப வைராக்கியமா இருக்கிறவங்க, ஆண்டவரோட ஐக்கியமா இருக்கிறவங்க, அவங்க கூட இந்த இந்த காரியத்தை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அவன் ஆண்டவருக்கு விரோதமா செஞ்சான்ல, ஆனால் அவன் எப்படி இருக்க மாட்டான், நல்லா இருக்க மாட்டான் அப்படின்னு என்ன பண்ணுவான் சொல்லுவாங்க. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறதற்காக வைத்திருக்கிறார். ஆசீர்வதிப்பதே அன்றி சபையாத இருக்க கடவர்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். எனவே நம்முடைய நாவிலிருந்து துதித்தலும் சபித்தலும் வரக்கூடாது, ஆசீர்வாதம் தான் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து என்ன செய்யணும், நம்முடைய வாயிலிருந்து வர வேண்டும். முதல்ல நம்மை ராஜாவாக வைத்திருக்கிறார் ஆளுகை செய்யும்படி, இரண்டாவது நம்மை ஆசாரியர்களாக வைத்திருக்கிறார் எதற்காக, ஆசீர்வதிக்கும்படி. அல்லேலூயா. ராஜா ஒரு காரியத்திலே ஆளுகை செய்வார், ஆசாரியர் ஒரு காரியத்தை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறீங்க, தினந்தோறும் எழுந்து அதிகாலையில் எழுந்து உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும், உங்களுடைய பிள்ளைகளுடைய தலைமையில கை வச்சு நீங்கள் ஜெபிக்கணும், அவர்கள் ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லி ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. ஈசாக்கு தன்னுடைய இரண்டு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தார், அதுல ஏமாத்தி உல்டாவா என்ன பண்ணாங்க, மாத்திட்டாங்க. ஆனாலும் ஈசாக்கு அவங்க பிள்ளைகள் மேல வைத்திருக்கிற அன்பினாலே. அல்லேலூயா. இந்த அன்பு இருந்துச்சுன்னா ஆசீர்வாதம் தன்னால் என்ன செய்யும், வரும் என்பது எந்த சந்தேகமும் இல்லை. இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம், 1 யோவான் 3:16. யோவான் 3:16 வாசிச்சோம் இல்லையா, 1 யோவான் 3:16 என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம வாசிப்போம், வாசிங்க. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே சொன்னா, இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த அன்பை செலுத்தினதுனாலே நாமும் இந்த கடனை செலுத்துவதற்கு ஏற்ற நம்முடைய சகோதரருக்கு என்ன பண்ணாதான், நிலைத்திராதான். இந்த வருடத்தின் கடைசியில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார், உங்களுடைய உடன்பிறப்புகளோடு, உங்களுடைய சகோதர சகோதரிகளோடு யாராகிலும் பகைமையாய் விரோதமா இருந்தீர்கள் சொன்ன இந்த வருட கடைசியில ஒப்புரவாகும்படி கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையே நமக்காக தந்திருக்கிறார். நம்முடைய மூத்த சகோதரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனையே தந்திருக்கிறார். அப்படின் பொழுது நாம் நம்முடைய சகோதரர்களை மன்னிக்க வேண்டியது, அவரிடத்தில் இருக்கிற பகையை நீக்கி பரவாயில்ல, ஆண்டவரை முன்னிட்டு அவரிடத்துல போய் என்ன பண்ணுங்க, மன்னிப்பு கேளுங்க, அவரிடத்துல ஐக்கியமாங்க, அவரிடத்துல ஒப்புரவாங்க, பேசுங்க. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து போய் அவங்களுக்கு
கொடுத்துட்டு அவங்களை பார்த்துட்டு வாங்க அவங்க உங்களை திரும்பி அமுச்சிட்டாங்கன்னா அது வந்து ஆண்டவருக்கு அடுத்த காரியம் ஆனா நீங்க அவர்கள் மேல பகையா அர்ப்பிக்கணும்னு சொன்னா தயவு கூர்ந்து இந்த வருடத்தின் கடைசியிலே இந்த 2020 ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளாக அவரிடத்துல போயிட்டு ஒப்புரவாகி ஐக்கியமாகி அவரிடத்துல நீங்கள் உங்களுடைய உறவை பலப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லேலூயா ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய பிள்ளைகள் சகோதரரிடத்தில் அன்பு கூறுவார்கள் அல்லேலூயா ஆண்டவருடைய பிள்ளைகள் தன்னுடைய சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய் அவள் இருப்பார் என்பது எந்த சந்தேகமும் இல்லை எடுத்து இங்கே வாசிப்போம் 14 வசனத்தை வாசிங்க ஜீவனுக்குட்பட்டவர்களா இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம் மரணத்திலே நிலை கொண்டிருக்கான் அப்ப சகோதரத்தில் அன்பு கூறாதவன் எங்க நிலை கொண்டிருக்கான்னா மரணத்திலே நிலை கொண்டிருக்கான் அப்ப நம்ம மரணத்திற்குள்ளாக இருக்கிறவர்களை நம்ம இருக்கிறோம் நம்ம மரித்தவர்களா இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது அல்லேலூயா மரித்தவர்கள் தான் சகோதரத்தில் என்ன பண்ண மாட்டாங்கன்னா அன்பு கூற மாட்டார்கள் சகோதரத்தில் உறவை அவர்கள் காத்துக்கொள்ள மாட்டார்கள் அல்லேலூயா இந்த நாட்டிலே உங்கள் சகோதரரிடத்திலே சகோதரிகளிடத்திலே இருக்கிற உறவை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள் கத்தர் அதைதான் இந்த கடைசி நாட்களே விரும்புகிறார் யாவரோடும் ஐக்கியமாகும்படி யாவரோடும் சமாதானமாய் கர்த்தர் நம்மை நம்மோடு கூட பேசுகிறார் நம்மோடு இடைப்படுகிறார் எல்லாரோடும் ஐக்கியமாய் இருப்போம் எல்லாரோடும் சமாதானமாய் இருப்போம் 1 யோவான் 4:7 வாசிப்போம் 1 யோவான் 4:7 ஏனெனில் அன்பு யாரால் உண்டாயிருக்கிறது தேவனால் உண்டாயிருக்கிறது வாசிங்க அன்புள்ள எவன் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான் அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் 9 வசனம் தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்தில் அனுப்பினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது அடுத்த வசனம் வாசிங்க நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவ நிறைய பகைகள் உண்டு இந்த நாட்களில் அன்பு இல்லாமல் போகிறது ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லுகிறார் அன்பிலே நாம் கட்டப்பட்ட அன்பு முறியக்கூடாதுன்னா கடனை செலுத்தினோம் அது என்ன கடன் அன்பு கூறுகிற கடன் ஒப்புரவாகிற கடன்
ஒரு மனமா இருக்கிற கடன். அல்லேலூயா. இன்றைக்கு ஞாபகப்படுத்துவர், யார் கூட நீங்க பகையா இருக்கிறீங்க, யார் கூட நீங்க விரோதமா இருக்கிறீங்க, யார் உங்க மனசுல அதிகமா திட்டுறீங்க, யார சபிக்கிறீங்க, யார நீங்க ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறீங்க, நீங்க நிந்திக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். யார் கூட நீங்க பகையா இருக்கிறீங்கன்னு சொல்லி ஆண்டவர் ஞாபகப்படுத்துவார். யார் கூட பேச மாட்டேன்னு சொல்லி நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்லி ஆண்டவர் நினைப்பார். நிறைய பேர் சொல்ல நான் செத்தா கூட என்ன பண்ணக்கூடாது, நீ வரக்கூடாது, நீ செத்தா என்ன பண்ண மாட்டேன், நான் வரமாட்டேன் அப்படி என்ன பண்ணுவான் சொல்லுவான். உறவையே முடிச்சுக்கிறேன், உனக்கு எனக்கு என்ன இல்ல சம்பந்தமே இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இந்த வருட கடைசியில நீங்கள் ஒப்புரவாகும்படி கத்தரங்களோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. அன்பு பெரியது. அவர் நம்மிடத்தில் அன்பு கூறுந்தபடினாலே நாமும் ஒருவரோடு ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். 12 வசனம் வாசிங்க. தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நினைத்திருக்கிறார், அவருடைய அன்பு நமக்குள் பூரணப்படும். அல்லேலூயா. தேவனை நீங்கள் யாரும் ஒருபோதும் நம்ம என்ன பண்ணதில்ல, கண்டதில்ல. நிறைய பேருக்கு தேவன் ஆண்டவர் தர்சனத்தை வெளிப்படுத்துகிறார், நிறைய பேருக்கு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் அப்படியே சிங்காசனத்துல ஆண்டவர் வெளிப்படுகிறார். நிறைய பேர் ஆண்டவரை பார்க்கிறோம் அப்படின்லாம் நிறைய பேர் ஆண்டவரோடு உறவாடணும் அப்படின்லாம் சாட்சி சொல்றாங்க. நிறைய பேர் ஆண்டவர் இன்னது செஞ்சார், அது ஆண்டவர் பாயாசம் குடிச்சார், அதை பார்த்தோம் ஆண்டவர் அது பண்ணாரு அப்படி நிறைய விஷயத்த என்ன பண்றாங்க, குளத்துல இருந்து குளித்து கொண்டிருந்தார், இதெல்லாம் என்ன பண்றாங்க சொல்றாங்க. அல்லேலூயா. நான் போயிட்டு நேரடியா பார்த்தேன், ஆண்டவர் எனக்கு இதை செஞ்சாரு, சீடி கொடுத்தாரு, ஆண்டவர் அப்படியே முகமுகமா நான் என்ன பண்ணேன் தரிசித்தேன், ஆண்டவர் என்ன அப்படியே கூட்டிக்கின்னு ஒரு ரவுண்டு சுத்தி போய் வந்தார் அப்படிலாம் என்ன பண்றாங்க நிறைய பேர். ஆனா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவனுடைய நிலை. ஆனால் வேதத்தில் வாசிக்கிறோம், தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. அப்ப எப்படி நாம் அன்பு கூறணும் தேவனிடத்துல சொன்னா, நம்முடைய சகோதரத்துல அன்பு கூறும் பொழுதுதான் தேவனிடத்துல நாம் அன்பு கூற முடியும். காண்கிற சகோதரனிடத்துல அன்பு கூறுகிறவன், அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்திலே எப்படி அன்பு கூறுவான் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். எனவே அந்த நாளில் தேவனிடத்துல அன்பு கூறவன். 21 வசனம் வரைக்கும் கொள்ளுங்கள், வீட்டுல போய் நீங்க வாசிச்சு பாருங்க. 21 வசனம் வாசிங்க, 20 வசனம் வாசிங்க. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தன் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரத்தில் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறார். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தான் காண்கிற சகோதரத்தில் என்ன செய்யணும், அன்பு கூற வேண்டும், அன்பு கூற வேண்டும். எனக்கு ஆண்டவருக்கும் எனக்கும் எல்லா விஷயமும் தெரியும், வேற யாருக்கும் நான் சொல்ல வேண்டிய
அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு தன்னை புகழாது இருமாப்பா இராது அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவை நாடாது சினமடையாது தீங்கு நினையாது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும் வாசி சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் அல்லேலூயா வாசிக்கிறோம் அன்பிடு குணாதிசயத்தை பாருங்க ஆவியின் கனியிலே முதன்மையாக ஆண்டவர் அன்பை வைத்திருக்கிறார் கலாத்தியர் 22 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் ஆவியின் கனியும் அன்பு சந்தோஷம் சமாதானம் என்று சொல்லி வாசிக்கிறோம் முதலாவது அன்பு இந்த வசனத்தின் இந்த அதிகாரத்தின் கடைசியில் இப்பொழுது விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது இவைகளில் அன்பே பெரியதை சொல்லி வாசிக்கிறோம் உண்மையாகவே ஆண்டவர் இந்த மாதத்தில் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தின்படியாக உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவுள் என்று சொல்லி வாசிக்கிறோம் உண்மையாகவே உங்களுடைய குடும்பத்தில் இரக்கம் பெருகட்டும் சமாதானம் பெருகட்டும் அன்பு பெருகட்டும் அல்லேலூயா எல்லாரும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க அன்பு பெருகட்டும் அல்லேலூயா அன்பு பெருக வேண்டும் அன்பு பெருக வேண்டும் அல்லேலூயா உங்களுடைய குடும்பத்தாரோடு கூட அன்பு பெருக வேண்டும் அல்லேலூயா அதில் கவனமா இருக்கணும் அன்பு வேற எங்கேயும் என்ன செய்யக்கூடாது பெருகிடக்கூடாது பொங்கி பொங்கி வழியக்கூடாது அன்பு அல்லேலூயா உண்மையான அன்பு பெருகணும் உண்மையான அன்பு பெருகணும் இன்னைக்கு வாலிப பிள்ளைங்களுக்குள்ள தேவையில்லாத அன்புலாம் என்ன பண்ணுது பெருகுது அல்லேலூயா உண்மையான அன்பு பெருகணும் தேவ அன்பு ஒருவருக்குள்ள நிறைந்திருக்கணும் ஆதாயத்திற்காக வைத்து ஆண்டவரே நான் மனுஷர் பாஷையிலும் தூதர் பாஷையில பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலத்தை போலவும் ஓசையிடுகிற கைத்தாளத்தை போலவும் இருப்பேன் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம் வேதத்துல வாசிக்கிறோம் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலையை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவன் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் புரோஜனம் ஒன்றுமில்லை என்று சொல்லி வாசிக்கிறோம் இந்த நாளில் அன்பு நமக்கு காணப்பட வேண்டும் அன்பு இல்லாதவன் தேவனை அறியான் என்று சொல்லி வாசிக்கிறோம் உங்களுக்குள்ளே உண்மையான அன்பு இருக்கிறதா உங்களுக்குள்ளே உண்மையான பாசம் இருக்கிறதா உங்களுக்குள்ளே உண்மையான நேசம் இருக்கிறதா உங்களுக்கு இருக்கிற பகைகள் விரோதங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இந்த நாளில் ஒழிந்து போகட்டும் ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணுங்க ஆண்டவரே என்னிடத்துல அன்பு பெருகட்டும்பா நான் யார் யாரெல்லாம் நேசிக்காம இருக்கிறனோ யார் யாரிடத்துலாம் பகையை உடையவனா இருக்கிறனோ ஆண்டவரே இந்த வருடத்தின் கடைசியிலே எல்லா பகையும் நீக்கி போடுங்கப்பா ஆண்டவரே எல்லா பாசத்தையும் ஆண்டவரே எனக்குள்ள கட்டளையிடுங்க உம்முடைய நேசத்தினால என்னை நிரப்புங்கப்பா ஆண்டவரே பிரிவினைகள் பகைகள் ஆண்டவரே விரோதங்கள் சண்டைகள் மார்க்க பேதங்கள் இதெல்லாம் எனக்குள்ள இருக்கக்கூடாதுப்பா ஆண்டவருடைய அன்பினால என்னை பூரணமா நிரப்புங்கன்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து கேட்போம் எல்லாம் ஒப்பு கொடுத்து ஒரு
Yes, sir. Yes, sir. Yes, sir.